தேர்தல் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், கட்சி மாநாடுகள்னு தேர்தல் வந்துட்டாலே அரசியல் களம் பரபரப்பா மாறிடும். 2024 மக்களவைத் தேர்தல் இன்னும் சில மாதங்களா வர இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க 39 தொகுதிகளில் எல்லா கட்சிகளும் முக்கியமா பாக்குறது கோயம்புத்தூர் தொகுதியை தான். கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர் தான் அந்த 6 தொகுதிகள். இதுல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 5 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணியா போட்டியிட்ட பாஜக 1 தொகுதியில, அதாவது கோவை தெற்குல வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய நகரம்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் தான். அதோட ஸ்ரீபெரும்புதூர் தென் சென்னைக்கு அப்புறம் அதிக வாக்காளர்கள் இருக்க தொகுதியும் கோயம்புத்தூர் தான். அடுத்ததா கோயம்புத்தூரோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தா தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்னு அழைக்கப்படுது. திரும்பிய திசையெல்லாம் தொழில் மையம் சொல்ற அளவுக்கு இங்க கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கிட்டு வராங்க. தமிழகத்தோட தொழில் தலைநகரம் என்னன்னு பார்த்தாலும் அது கோயம்புத்தூர் தான். டெக்ஸ்டைல் உதிரி பாகங்கள், பம்ப் செட்ஸ், குறிப்பா இங்க தயாரிக்கப்படுற வெட்ரெண்டர்ஸ் நாடெங்கும் அனுப்பப்படுது. அடுத்ததா கொங்கு மண்டலம்னு அழைக்கப்படுற கோவையில அதிகப்படியா கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அரசியல் ரீதியா கோயம்புத்தூர் களம் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கலா இந்த தொகுதி எவ்வளவு முக்கியன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இங்க 2 திராவிட கட்சிகள், அதாவது திமுகக்கும் அதிமுகக்கும் இடையேதான் போட்டி இருக்கும். குறிப்பா பாஜக தமிழகத்துல வெற்றி பெறுறது அவங்களுக்கு பல இடங்கள்ல எட்டாத கனியாக தான் இருந்திருக்கு. ஆனா பாஜக அவங்க கட்சியை ஓரளவுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்க தொகுதினா அதுல கோயம்புத்தூர் தொகுதி முக்கியமா பார்க்கப்படுற தொகுதி. குறிப்பா மக்களவை தேர்தல்கள் எடுத்துக்கிட்டோம்னா 1998 நடந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அப்போதான் முதன் முறையா தமிழகத்துல 3 பாஜக எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த தொகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா நீலகிரிஸ், திருச்சி மற்றும் கோயம்புத்தூர். அதுல கோயம்புத்தூர்ல போட்டிட்டு ஜெயிச்சவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்து வந்து 1999 மக்களவை தேர்தல திமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சு தேர்தல சந்திச்சாங்க. அப்போதும் கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றி பெற்றது பாஜகவுடைய சிபி ராதாகிருஷ்ணன் தான். ஆனா அந்த தேர்தல அவர் தோற்கடிச்சது யாருன்னு பார்த்தா நேர்மையான அரசியல்வாதின்னு கட்சி பாகுபாடின்றி எல்லா கட்சிகளும் கொண்டாடுற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 6 நல்ல கண்ணு தான். இப்படிதான் பாஜக கோயம்புத்தூர் தொகுதியில கொஞ்சம் கொஞ்சமா கால்பதிக்க ஆரம்பிச்சாங்க. 1998 பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூர்ல நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தான். அதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளவு அரசியல் பண்ணிருந்தாங்க பாஜக. அந்த சமயம் இந்த தொகுதியோட வெற்றி தோல்வி பரவலா பேசப்பட்டிருந்தது. அடுத்ததான் அதிமுக பக்கம் வருவோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல அவங்க எப்பயும் பலமா தான் இருப்பாங்கன்றது பொதுவா சொல்லப்படுற கருத்து. சொல்ல போனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கோயம்புத்தூருக்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருந்தாங்க அதிமுக. ஆனா மக்களவை தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு முறை தான் வென்றிருக்காங்க. 1952 நடந்து வர மக்களவை தேர்தல்களை எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 5 முறை காங்கிரஸும், 5 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், 2 முறை திமுக, 2 முறை பாஜக மற்றும் 1 முறை அதிமுகவும் வென்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இங்க கணிசமான ஓட்டு வங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம தேசிய கட்சிகள் அதிக அளவு வென்ற தொகுதின்னு பார்த்தாலும் அது கோயம்புத்தூர் தொகுதி தான். இந்த வரிசையில முதல்ல 2014 மக்களவை தேர்தல் பத்தின தகவல்களை பார்க்கலாம். இந்த தேர்தல அதிமுக தனிச்சு போட்டிட்டாங்க. அதிமுக சார்பா பி நாகராஜன் போட்டியிட்டார். யூபிஏ கூட்டணி பிரிஞ்சு திமுகவும் காங்கிரசும் தனியே தேர்தல் சந்திச்சாங்க. அந்த வகையில திமுக சார்பா கே கணேஷ்குமாரும் காங்கிரஸ் சார்பா ஆர் பிரபுவும் போட்டிட்டு இருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனிச்சு போட்டியிட்டு அவங்க கட்சி சார்பா பி ஆர் நடராஜன் போட்டியிட்டாரு. என்டிஏ கூட்டணியில் இருந்த பாஜக சார்பா 4வது முறையா சி பி ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தலில் போட்டியிட்டாரு. அந்த தேர்தலில் கட்சிகள் அதுக்கு முன்னாடி இருந்து கூட்டணியில இருந்து பிரிஞ்சனால ஓட்டுகள் பெருமளவு பிரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அதிமுக சார்பா போட்டியிட்ட நாகராஜன் 431,717 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாரு. அவருக்கு அடுத்ததா ராதாகிருஷ்ணன் 389,701 வாக்குகளும், திமுக உடைய கணேஷ்குமார் 277,083 வாக்குகளும், காங்கிரஸ் உடைய பிரபு 59,962 வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. அவருக்கு அடுத்தபடியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பி ஆர் நடராஜன் 34,197 வாக்குகள் பெற்றிருந்தார். இவங்கள பி ஆர் நடராஜன் அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றி பெற்று எம்பியா இருந்தாரு. அந்த தேர்தலில் 35% வாக்கு வங்கி பெற்றிருந்த இவரு அதுக்கப்புறம் நடந்த 2014 மக்களவை தேர்தல 2.95% வாக்கு வங்கி மட்டுமே பெற்றிருந்தார். 2009 அதிமுக கூட்டணியோடையும் 2014 தனிச்சு போட்டுட்டதும் இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததா 2019 மக்களவை தேர்தல். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா அவங்க கூட்டணி கட்சியா இருந்த காங்கிரஸ் போட்டிடுவாங்களா இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டிடுவாங்களான்னு எழுந்த குழப்பத்துல இறுதியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த சீட் ஒதுக்கப்பட்டது. அந்த கட்சி சார்பா மீண்டும் பி ஆர் நடராஜன் களமிறக்கப்பட்டாரு. அதிமுக கூட்டணியில இருந்த பாஜக சார்பா சி பி ராதாகிருஷ்ணன் 5வது முறையா போட்டியிட்டாரு. அவங்களோட அப்ப மக்கள் நீதி மையம் கட்சியில கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியா அந்த கட்சியோட துணைத் தலைவரா இருந்த ஆர் மகேந்திரன் போட்டியிட்டாரு. அவங்களோட சேர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பா
சார்பா கல்யாண சுந்தரம் போட்டியிட்டிருந்தார். அந்த தேர்தலில் மீண்டும் இரண்டாவது முறையா 571,150 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பி ஆர் நடராஜன். அவரை தொடர்ந்து சி பி ராதாகிருஷ்ணன் 392,007 வாக்குகளும், மக்கள் நீதி மையமுடைய மகேந்திரன் 145,104 வாக்குகளும். அடுத்ததா இப்ப 2024 மக்களவை தேர்தல். இந்த தேர்தலில் திமுக பொறுத்த வரைக்கும் மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த சீட்டை வழங்க அவங்க விருப்பப்படலன்னு தெரிய வருது. காங்கிரஸ் இல்லாட்டி மக்கள் நீதி மையம்க்கு இந்த சீட்டு ஒதுக்கப்படலாம். குறிப்பா மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசனுக்கு இந்த சீட்டு வழங்குறதுல திமுக ஆர்வம் காட்டுறதா தெரிய வருது. ஒருவேளை அவர் போட்டியிட்டா காங்கிரஸ் இல்ல மக்கள் நீதி மையத்தோட சின்னத்துலதான் போட்டியிடுவார்னு தெரிய வருது. கடந்த 2021 சட்டமன்றத்தில் கோவை தெற்கு தொகுதியில ரொம்ப க்ளோஸ் எஜ்லதான் கமலஹாசன் தோத்தாருன்றதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாம ஒருவேளை காங்கிரஸ்க்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டா அதே கோவை தெற்குல போட்டியிட்ட மயூரா ஜெயக்குமாருக்கு வழங்கலான்றதும் தெரிய வருது. அடுத்ததா அதிமுகவை எடுத்துக்கணும் அப்படின்னா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய முக்கிய முகமா இருக்கிறது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தான். அதனால அவர் யார் கையை காட்டுறாரோ அவங்க தான் இந்த தொகுதியோட வேட்பாளராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இந்த லிஸ்ட்ல முதலாவதா இருக்கிறது வடவள்ளியை சேர்ந்த ஷர்மிளா சந்திரசேகர். இவங்க அதிமுக கட்சியோட ஒரு முக்கிய உறுப்பினரும் கூட. அவங்களுக்கு அடுத்தபடியா எஸ் பி வேலுமணியோட க்ளோஸ் அசோசியேட்டா இருக்க சோனாலிக்கும் இந்த தொகுதி வழங்கப்படலாம்னு தெரிய வருது. இவங்க இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இதே தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிட்டு இருந்த கல்யாண சுந்தரம் இப்ப அதிமுகல இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி இந்த தொகுதியில ஒரு நல்ல பரிச்சயம் இருக்கிறதுனால அவரும் இந்த சீட்டை டிமாண்ட் பண்றதா தெரிய வருது. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இஸ்லாமிய பெண் ஒருவரை இந்த தொகுதியில களமிறக்கலாம்னு முடிவு செய்திருப்பதா தெரிய வருது. அடுத்தது பாஜக. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியை ஒரு முக்கியமான தொகுதியா அவங்க கன்சிடர் பண்றாங்க. அதனால இங்க அண்ணாமலையோட க்ளோஸா இருக்க ஏ பி முருகானந்தம்க்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படலான்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வானதி சீனிவாசனும் இந்த தேர்தல போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இங்க ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றிருக்க சி பி ராதாகிருஷ்ணன் இப்ப ஜார்க்கண்டோட ஆளுநரா இருக்கிறதுனால அவர் இந்த போட்டியில இல்ல. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இங்க வெற்றி பெறத ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த முறை கோவையில வெற்றி பெறணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பாஜக வெற்றி பெறும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இங்க பாஜக ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருப்பதாகவும் மக்கள் கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இருப்பதாகவும் ஒரு பொதுவா வைக்கப்படுற ஒரு கருத்து. குறிப்பா அண்ணாமலை பாஜக தலைவரா பொறுப்பேற்ற பின்னாடி அவர் அதிகம் கவனம் செலுத்தின தொகுதி எதுன்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் தொகுதி தான். அதனால இந்த தேர்தலில் மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜக எப்படியாவது இந்த தொகுதியில வெற்றி பெறணுன்றத கட்டாயமும் இங்க இருக்கு. அதோட அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுனால இங்க ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அந்த ஓட்டுகளை திமுக தங்கள் பக்கம் அறுவடை பண்ணிக்கிறோன்ற வேலையில ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் இங்க எப்படியாவது தங்களோட வெற்றியை பதிவு பண்ணணும்னு ரொம்ப தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பா தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியாகிற அன்னைக்கு கோயம்புத்தூர் தொகுதியில வெற்றி யார் பக்கம் இருக்கு, யார் யாருக்கு எந்தெந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுல கட்சிகளும் சரி மக்களும் சரி ரொம்ப ஆவலா இருக்க போறாங்கன்றத இப்பயே சொல்லிடலாம்.